அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான செய்தி என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டு திட்டங்களின் விரிவாக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம். இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தை விரிவாக்கம் செய்ய போறாங்க தருமபுரியில ஜூலை 11ஆம் தேதி. அப்ப இப்படி ஒரு திட்டம் இருக்கா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் பார்த்தோம்னா, நமக்கு டிசம்பர் 18, 2023 அறிமுகப்படுத்தப்படுது. ஓகேங்களா, இதற்கு முன்னாடியே இதே ஒரு அப்செக்டிவோட நம்ம ரெண்டு ஸ்கீம் வச்சிருந்தோம். என்னென்ன ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கள ஆய்வு முதல்வர் அப்படிங்கிற திட்டமும், உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிற திட்டமும் கேள்விப்பட்டிருப்போம். உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிற திட்டம், கள ஆய்வு முதல்வர் அப்படிங்கிற திட்டம், இந்த ரெண்டு திட்டத்தோட ஒரு எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம். ஒரு பேர் அப்படிதான் மாத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஒரே அப்செக்டிவ் தான், மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம். கோவையில வச்சு, கோயம்புத்தூர்ல வச்சு நமக்கு டிசம்பர் 18, 2023 அன்று இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 13 வகையான அரசு சேவைகள், ஓகேங்களா, வருவாய்த்துறை, மின்வாரியம், காவல்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, தொழிலாளர் நலச்சங்கங்கள், இந்த மாதிரி பல்வேறு ஒரு 13 டிபார்ட்மெண்ட்ஸை உள்ள கொண்டு வராங்க. ஓகேங்களா, ஒரு சிறப்பு முகாம் போட்டு இந்த 13 டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆட்கள் இருப்பாங்க. இங்க போய் நம்ம போய் நமக்கு ஏதாவது சர்டிபிகேட் தேவை, இல்ல நமக்கு ஏதாவது குறை நிறைகள் இருந்துச்சு, இல்ல அரசாங்கத்தோட உதவிகளை பெறணும் அப்படின்னா, இந்த முகாம்ல போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு 30 நாள்ல அந்த தீர்வு கிடைச்சிடும். சரிங்களா, சோ அப்ப மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே ஒரு 13 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்க போறாங்க. இந்த டிபார்ட்மெண்டோட சேவை எல்லாம் வாங்கணும் அப்படின்னா, இந்த முகாம்ல போய் நமக்கு எனக்கு இந்த மாதிரி சேவை தேவைப்படுது அப்படின்றத சொல்லலாம். சொன்னோம் அப்படின்னா, நமக்கு 30 நாள்ல சொல்யூஷன் கிடைச்சிடும். அதுதான் இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சம். ஓகேங்களா, நகர்ப்புறங்கள்ல மட்டும் இருந்த இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது இப்ப தமிழகம் ஃபுல்லா விரிவாக்கம் செய்ய போறாங்க. அதை தான் இன்னைக்கு பண்ண போறாங்க அப்படின்னா, ஜூலை 11 தருமபுரியில வச்சு இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்வரே சொல்லியிருக்காரு. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் அதுதான். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது நமக்கு மதுரையில வச்சு 2022ஆம் ஆண்டு லான்ச் ஆச்சு. சரிங்களா, அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, சமீபத்தில் நம்ம பட்ஜெட்ல கூட சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் அப்படிங்கிறது விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா, நமக்கு காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாளா இருக்கக்கூடிய ஜூலை 15ஆம் தேதி வந்து நமக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில், ஓகேங்களா, திருவள்ளூர் மாவட்டத்தில் வச்சு இந்த திட்டத்தை நமக்கு விரிவுபடுத்த போறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் 1வது முதல் 5வது வகுப்பு வரை மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கக்கூடிய வகையில இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட போறாங்க. சரியா, சோ அதுதான் நம்ம ரெண்டு நியூஸா, தமிழகம் சார்ந்து ஸ்கீம்ஸ் சார்ந்து ரெண்டு விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம். சரியா, இல்ல இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமான திட்டம், எத்தனை டிபார்ட்மெண்ட், எத்தனை நாள்ல கிரீவன்ஸ் அட்ரஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோ அடுத்ததான் பார்த்தோம்னா, நம்ம ரெண்டு எடிட்டோரியல ரெண்டு நியூஸ் பார்க்க போறோம். சரிங்களா, சோ ஒன்னு பேசிக்கா ஒரு டிசீஸ் பத்தி பார்க்க போறோம், எங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு ஐடியாவை பார்க்க போறோம், அதோட இன்னைக்கு நியூஸ் பேப்பரை முடிக்கிறோம். சரிங்களா, சோ ஃபர்ஸ்ட் என்ன அந்த பேசிக்கான திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போலியோ கேசஸ் பத்தி. ஓகேங்களா, கிரேவ் கன்சர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த ரிஸ்க் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்ப்ரெட் ஆஃப் வைல்ட் டைப் 1 போலியோ கேசஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் இஸ் கிரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது, த அம்பிஷியஸ் கோல் ஆஃப் இராடிகேட்டிங் வைல்ட் டைப் போலியோ வைரஸ் WPV1 பை 2026 அப்பியர்ஸ் டு பி டஃபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது, இந்த டிசீஸ் எங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா, வைல்டு டைப் போலியோ வைரஸ் அப்படிங்கிற இந்த போலியோ டைப் ஆஃப் போலியோ வைரஸ், சரிங்களா, இட் இஸ் என்டமிக் டு பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா, பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்ல மட்டுமே இந்த ஒரு டைப் ஆஃப் போலியோ வைரஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடியது. இதை 2026 ஒழிக்கணும் அப்படிங்கிறது டார்கெட்டா வச்சிருந்தாங்க. ஆனா மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் டைப் ஆஃப் வைரஸ் அப்படிங்கிற இந்த கேஸ் அப்படிங்கிறது மறுபடியும் அதிகமா ரிப்போர்ட் ஆக ஆரம்பிக்குது. அதைதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, கிரேவ் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ ஜஸ்ட் அந்த டிசீஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா இந்த இடத்துல பார்த்தோம்னா, The shape of a 5-year climatic agenda for India அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது என்ன 5-year climatic agenda, இந்த ஆர்டிக்கல்ல ஒரு ஐடியாவை சொல்லியிருக்காங்க. ஓகேவா, என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 பாயிண்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோ ஹையர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, கோ ஹையர்,
கிளைமேட் சேஞ்ச் பத்தி தெரியும், பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரியும். கிளைமேட் சேஞ்ச்ல இந்தியா என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். நம்ம 2070லயே 2070க்குள்ள நெட் ஜீரோ அப்படிங்கறத அச்சீவ் பண்ண போறோம், பஞ்சாமிர்த் அப்படிங்கிற டார்கெட்ஸ் வச்சிருக்கோம், நிறைய புதுசு புதுசா திட்டங்களை உருவாக்கியிருக்கோம். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, சென்டர் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரெசிலியன்ஸ் அப்படிங்கறத நம்ம வச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. G20 மாநாடு நம்ம சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்கோம், அதுலயும் கிளைமேட் சார்ந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசியிருக்கோம். குளோபல் சவுத்தோட ஒரு லீடரா இந்தியா தான் இருக்காங்க, டெவலப்பிங் கண்ட்ரிஸோட ஒரு லீடரா இந்தியா தான் இருக்காங்க, இந்த கண்ட்ரிஸோட வாய்ஸா இந்தியா தான் இருக்காங்க. சரியா? சோ இதுதான் சொல்ல வராங்க கோ ஹையர் அப்படிங்கிற கான்செப்ட். கோ ஹையர் அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா அடுத்தடுத்த முன்னேற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான். ஓகேவா? என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி G20 மாநாடை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிட்டோம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம 2028 மோரலஸ் நம்ம தான் இந்தியாவில தான் வந்து இந்த காப் மாநாடு அப்படிங்கிறது நடக்க போகுது. சரிங்களா? அதாவது இந்த ஆட்சி காலத்துல தான், இந்த 5 இயர் டேர்ம்ல தான், அதை ரிலேட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க, இந்த 5 இயர் டேர்ம்ல இந்த காப் மாநாடு அப்படிங்கிறது நடக்க போகுது. அதையும் G20 மாதிரி சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுக்கணும். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியா இருக்காங்க இல்லையா, இவங்க வளரும் நாடுகளுக்கு ஒரு குரலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. ஓகேவா? வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு நிதி கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா, கார்பனை விட்டுட்டு கார்பன் பேஸ்ட் எக்கானமியா இருக்கிறத ரெனியூவபிள் எனர்ஜி பேஸ்ட் எக்கானமியா மாத்துறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான நாடுகளோட உரிமைகளை இந்தியா தான் முன்ன நின்று பேசி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த கோ ஹையர் அப்படிங்கிற கான்செப்ட். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச்ல நம்ம ஒரு லீடரா வரணுங்கிறதா இதுல சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்தது கோ வைடர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது என்ன கோ வைடர் அப்படின்னா, இந்தியாவோட செக்டர் வைஸ், ஓகேங்களா, நம்ம கோ வைடர் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பவர் செக்டார் இருக்கு. ஓகேங்களா? அந்த மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த துறையை தான் நம்ம பவர் செக்டார் அப்படின்னு சொல்றோம். அந்த துறை என்ன பண்றோம், நம்ம இப்போ மின்சாரத்தை ஃபுல்லா கோல் பேஸ்டா தான், ஓகேங்களா, நிலக்கரி மூலியமா தான் மின்சார உற்பத்தி அப்படிங்கிறது இருக்கு. அதை மாத்திட்டு நம்ம ரினியூவபிள் எனர்ஜியா மாத்துறோங்கிற ஒரு டார்கெட்டை பவர் செக்டாருக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா. இதே மாதிரி டார்கெட்டை மற்ற செக்டார்ஸ்க்கும் கொடுக்கணும், நமக்கு அக்ரிகல்ச்சர் செக்டார், ஐடி செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார் என எல்லா செக்டாருக்குமே டார்கெட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல கோ ஹையர், ஓகேங்களா, மற்ற நாடுகளோட உரிமையை பேசக்கூடிய நாடாக இந்தியா வந்து இருக்கணும். கோ வைடர்னு இந்தியாவுக்குள்ள என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒவ்வொரு செக்டாரா பிரிச்சு எல்லாருக்கும் டார்கெட்டை கொடுத்து வைக்கணும் நம்ம அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? கோ வைடர். அடுத்தது பார்த்தோம்னா கோ டீப்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது என்ன கோ டீப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வைடர் அப்படின்னா செக்டார் வைஸ் பார்த்தோம், டீப்பர் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலங்கள் அளவுல இந்த கிளைமேட் சேஞ்ச் டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு மத்திய அரசாங்கம் அவங்கனால முடிஞ்ச உதவிகளை அளிக்கணும், மாநில அரசாங்கங்களும் கிளைமேட் சேஞ்ச் அந்த நெட் ஜீரோ அப்படிங்கறத அச்சீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஸ்டேட் சென்டர் கொலாபரேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிற சொல்றாங்க. இதைதான் இந்த 5 வருஷத்துல இந்தியா அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப டீப்பா போக வேண்டாம் இந்த ஆர்டிகல் கூட, ஏன்னா ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்துச்சு. நமக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த ஐடியா 3 பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? கோ ஹையர் அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம கிளைமேட் சேஞ்ச் பத்தி இந்தியா பேசுறது மற்ற நாடுகளுக்காக. அடுத்தது கோ வைடர் அப்படின்னா செக்டோரல் வைஸ், ஓகேங்களா, செக்டார் வைஸ் தனித்தனியா பிரிச்சு டார்கெட்ஸ் வந்து கொடுத்து அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது. கோ டீப்பர் அப்படின்னா சப்நேஷனல் வைஸ், அதாவது ஸ்டேட் வைஸ் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் சார்ந்த விஷயங்களை கொலாபரேட்டடா நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுதான் கோ ஹையர், கோ வைடர் அண்ட் கோ டீப்பர் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஐடியாவா இருந்துச்சு கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா பாக்குறப்போ. சஜஸ்ட் யுவர், ஐ மீன் கிவ் யுவர் சஜஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது க்வெஸ்சன் வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம், அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த 3 ஆர்டிகல் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்த ஆர்டிகல்ஸ், மத்த எதுவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்க முடியல. ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.